இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் டூவில் இருக்கக்கூடிய போயம் ட்ரீஸ். இன் திஸ் போயம் அடாப்டட் அண்ட் பேஸ்டு ஆன போயம் பை சாரா கால்ரிட்ஜ். ட்ரீஸ் போயம் சாரா கால்ரிட்ஜோட போயம்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கு. சாரா கால்ரிட்ஜ் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆத்தர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். சாரா கால்ரிட்ஜ் எழுதுன ட்ரீஸ் போயத்தில் ஆக் ட்ரீஸ், பீச் ட்ரீஸ், வில்லோ ட்ரீஸை பற்றி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்தியன் ட்ரீஸை பற்றியும் அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த போயம் மெமோரிட்ட போயம். போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நான் எப்படி ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். த பன்யன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். த பீப்புள் குவாஸ் இன் த ட்ரீஸ். தி கோகனட் க்ரூஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால். த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். த டமரின் கிவ்ஸ் அஸ் பிளஷன் ஷேட். The date leaves is as sharp as a blade. The tea tree gives us useful wood. The mango gives us fruit that is good. Adapted and based on a poem by Sarah Coleridge. வாங்க நம்ம போயம்க்குள்ள போலாம். போயமோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன? The banyan is the largest of trees. போயட் வந்து banyan tree வந்து ரொம்ப லார்ஜஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. banyan treeனா ஆலமரம். ஆலமரம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய மரமாகவும் அதனோட விழுதுகள் ஆலமரத்தோட கிளையில் இருந்து நிலத்தை நோக்கி ஹேங் ஆகிட்டு இருக்கும். ஆலமரத்தோட விழுதுகள் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். பெரிய பெரிய கிளைகளோடவும் நிறையா இலைகளை கொண்ட பெரிய மரமாகவும் ஆலமரம் இருக்கும். ஆலமரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் வந்து பறவைகளுக்கு உணவாகவும் பயன்படுது. அதே மாதிரி விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் வந்து நிழல் தர்றதுக்கும் ஆலமரம் பயன்படுது. அடுத்து போயமோட செகண்ட் லைன், த பீப்புள் குவாஸ் இன் த ப்ரீஸ். பீப்புள் ட்ரீனா அரச மரம். அரச மரத்தோட இலைகள் பார்க்க ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். தென்றல் காற்று வீசும்போது அரச மர கிளைகளில் இருக்கக்கூடிய ஹார்ட் ஷேப்டு லீவ்ஸ் எல்லாம் வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி அரச மரத்தோட இலைகளும் அதனோட காய்களும் மருத்துவத்தில் நிறைய நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்படுது. போயமோட தேர்ட் லைன், தி கோகனட் க்ரூஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால். கோகனட் ட்ரீனா தென்னமரம். தென்னமரம் பார்க்க ஆலமரம் மாதிரி இல்லாமல் ரொம்ப டாலாக அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துருக்கும். தென்னமரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இளநீரில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி தேங்காயில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயிலையும் நிறையா நியூட்ரி வேல்யூ இருக்குது. அதனால் தேங்காய் எண்ணெயை சமையலுக்கும் அழகு சார்ந்த பொருட்களுக்கும் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கோகனட் ஷெல்ஸ்லையும் தேங்காய் நார்லையும் வந்து நிறையா கிராஃப்ட் ஒர்க்கும் செய்ய பயன்படுத்துகிறாங்க. போயம் நெக்ஸ்ட் லைன், தி நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். நீம்ச்சி அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வேப்ப மரம். நீம்ச்சி வந்து இந்தியாவை சார்ந்த ஒரு மரம். நீம்ச்சியில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. நீம் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் பார்க்க ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதில் இருந்து பெறக்கூடிய மருத்துவ குணம் அதிகம். அதே மாதிரி நீம் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸில் இருந்து நீம் ஆயிலும் எடுக்கலாம். போயமோட நெக்ஸ்ட் லைன், த டமரின் கீசஸ் பிளஷன் சேட். டமரின் ட்ரீனா புளிய மரம். புளிய மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய புளியங்காய் வந்து துவர்ப்பு மற்றும் இனிப்பு சுவையை கொடுக்குது. அதே மாதிரி இந்தியன் குக்கிங்கில் டமரின் வந்து முதன்மை பங்கு வகிக்குது. கோடை காலத்தில் புளிய மரம் நமக்கு நல்ல நிழல் தரும் மரமாக இருக்குது. போயமோட நெக்ஸ்ட் லைன், த டேட்ஸ் லீவ்ஸ் இஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் அப்ளே. டேட் ட்ரீஸ்னா பேரிச்சை மரம். டேட் ட்ரீஸ் பார்க்குறதுக்கு கோகனட் ட்ரீ மாதிரியே இருக்கும். டேட் ட்ரீஸ் அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம் மாதிரி நிழல் தரக்கூடிய மரம் இல்லை. ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பழம் சுவை மிக்கதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்குது. பேரிச்சம்பழத்தில் நிறையா நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதனோட இலைகள் பார்க்க ரொம்ப கூர்மையாக இருக்கனால போயட் வந்து பேரிச்ச மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை பிளேட் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. பிளேட்னா கத்தி. போயமோட நெக்ஸ்ட் லைன், த டீக் ட்ரீ கிவ்ஸ் அஸ் யூஸ்ஃபுல் வுட். டீக் ட்ரீஸ் அப்படின்னா
தேக்கு மரம். தேக்கு பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சருக்கு பயன்படுத்துவாங்க. தேக்கு மரத்தில் பலவிதமான ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் வந்து செய்வாங்க. தேக்கு மரத்திலிருந்து செய்யக்கூடிய பொருட்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 100 வருடத்துக்கு மேலே அந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம். போயமோட நெக்ஸ்ட் லைன், த மேங்கோ கீசஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட். மேங்கோ அப்படின்னா மாம்பழம். இப்போ நாம் மாமரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஜூஸியாகவும் இருக்கும். கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழ வகையை சேர்ந்தது. இந்த போயமில் போயட் மரங்களோட பயன்களை பற்றியும் அதனோட பயன்பாட்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.